வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தமிழ் உலகம் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வழக்கம் போல தான் நகை கடன் தள்ளுபடி தொடர்பான எந்த ஒரு புது அறிவிப்பும் வரவில்லை. வேறு எதற்கு இந்த வீடியோ போட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நகை கடன் தொடர்பான உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கமெண்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதுக்கு எனக்கு அந்த தீர்வு தெரியலை அப்படின்னா, நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருந்தால் அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அப்படி அவங்க ரிப்ளை பண்ணது உங்களுக்கு இப்போ தெரியலை, பார்க்க முடியாது, டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், நான் அதை இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறேன். இதற்காகத்தான் அந்த வீடியோ போடுறேன். நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பான எந்த ஒரு செய்தியும் இன்றைக்கு வெளியாகலை. நேற்று மே 5ஆம் தேதிக்கு அப்புறம் அரசாணை வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய நண்பர் சொன்னார். அதனால் அந்த வீடியோ போட்டேன். வேறு இன்றைக்கு தேதியில் எந்த ஒரு நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பான செய்திகளும் வரலை. இந்த வீடியோ எதற்காக அப்படின்னு நான் ஆல்ரெடி தெளிவாக சொல்லிவிட்டேன், இன்னொருவாட்டி தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரிந்த நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பான, உங்களுக்கு தெரிந்த ஏதாவது, தெரிந்த தெரியாத ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதற்குண்டான பதில் எனக்கு தெரிந்தால் நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்காவது அதை பற்றி தெரிஞ்சுது அப்படின்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. இதற்காகத்தான் இந்த வீடியோ. அப்புறம் இன்னொரு க்வெஸ்சன் இருக்குது, நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் அடுத்து ஒரு கம்யூனிட்டி டேப்பில் நான் போடுவேன். அதுக்கு நம்மளோட சேனலோட ரேட்டிங் நீங்கள் என்னென்னு கொடுங்க. Thanks for watching Tamil Ulagam.